என் பக்கத்தில் 1000 மணி வலது விழுந்தாலும் அது என்ன அணுகாது. இன்னொரு இடத்துல சொல்லுது, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்தாலும், சொல்றேன் என் இருதயம் பயப்பட மாட்டேன் சார். நீங்க தேவனோட நடக்கும்போது இந்த பயம்ன்றது ஒன்றும் சுத்தமா வராது. இதைத்தான் சொல்றேன், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக, முக்கியமான வார்த்தை இருப்பான், அது அவனுடைய ரியாலிட்டி. இன்னொரு வசனம் சொல்றேன், தாவி சொல்றாரு, பூமி நிலை மாறிடும், மலைகள் நடு சமுத்திரத்தில் தாழ்ந்தே போனாலும் நான் பயப்படேன். இது எப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? நான் பயப்படேன் பயப்படேன். விசுவாச அறிக்கை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டீங்க இப்படி, பயப்படேன் ரப 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 ரப, நான் பயப்படேன். நீ பயப்படல, நீ பயந்துக்கிட்டு தான் இருக்கிற. அவன் சொல்கிறப்ப, சாரி சார், இன்னும் இன்னொன்று சொல்ல, என் இருதயம் பயப்படாதுன்னே சொல்கிறான். நான் பயப்படேன்னா கூட விடுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிக்கலாம். என் இருதயம், ஏ பயப்படுறா, ஏ பயப்படுறா, கொஞ்சம் பயப்படுற, பயப்படும், பயம் வரமாட்டேன் சார், சார் வரமாட்டேன் சார், என் நிறுவனம் சாரி அவன் சொன்னால் கேட்க மாட்டேன்றான். சில அடங்காத பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க பாருங்க, அது அடங்கவே அடங்காது. அது நம்ம எதாவது சொன்னோம்னா செய்யவும் செய்யாது. கேட்டாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, அது கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், தருதலையாக தெரியுது. அப்படி வந்து பெற்றோர்கள் வந்து அந்த அடங்காத பிள்ளைகளை சொல்லுவது போல் பவுல் சொல்கிறான், இருதயம் பயப்பட மாட்டேங்க சார், பயப்பட மாட்டேங்க சார், பயப்பட மாட்டேங்க சார், சார் எதிரியை பார்த்து, வியாதியை பார்த்து, இதை பார்த்து பயப்படல சார், பயம் வரல சார். என் பக்கத்தில் 1000 மணி வலது விழுந்தாலும் அது என்ன அணுகாது. இன்னொரு இடத்த சொல்லுது, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்தாலும், சொல்கிறேன் என் இருதயம் பயப்பட மாட்டேன் சார். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்கள் நீதிமானன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் நீதி எப்படி நீதின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சொல்லுவீங்க என் இருதயமும் பயப்படாது. 8 வயசில் செத்துருவார்னு சொன்னேன் ஹேகினை, 13 வயசு வரைக்கும் வந்து 13 வயசில் செத்துருவாருன்னா, ஏன் அதை தாண்டிட்டார், 20 வயசு வந்துருச்சு. 20 வயசில் பிரசங்கம் பண்ணுறாரு, என்னை 8 வயசில் செத்துருவேன்னா, ஏன் நான் இன்றைக்கி வரை உயிரோடு இருக்கிறேன், 16 வயசில் செத்துருவேன், 13 வயசில் கூட எதிர்பார்த்தேன். நிறையா அதுக்கு எதிரான சம்பவங்கள்லாம், சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு என் பாடியில். ஆனால் கர்த்தர் சொன்னால் நீ நீடித்து நல்லா இருப்பார்னு நான் சொல்கிறேன். 20 வயசு ஆச்சு, நான் சாகலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 30 வயசு எனக்கு ஆகும், நான் சாக மாட்டேன். 40 வயசு எனக்கு ஆகும், நான் சாக மாட்டேன். 50 வயசு எனக்கு ஆகும், நான் சாக மாட்டேன். கவனிங்க, 60 வயசு எனக்கு ஆகும், நான் சாக மாட்டேன். 70 வயசு எனக்கு ஆகும், நான் சாக மாட்டேன். 80 வயசு ஆனாலும் நான் சாக மாட்டேன். கர்த்தர்னை நீடித்த நாட்களால் நான் போதும் சொல்கிற வரைக்கும் என்னை திருப்தி ஆக்குவார். சிங்கம் மாதிரி பேசுகிறாராம் 20 வயசில். அந்த வீடியோவை எடுத்து ஹேகினுடைய 80வது வயசு பிறந்த நாளில் போட்டு விடுறாங்களாம். அப்படி கும்முன்னு உட்காந்து பார்க்குறாரா, ஐயத்தன்